புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலவேளை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சி மூலியமாய் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உங்களை சந்தித்து வருகிறோம். இந்த நாளில் கர்த்தர் வார்த்தை கேட்குற உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் கூட இந்த செய்தியினுடைய தலைப்பு கர்த்தருடைய வசனத்தை முற்றிலும் முக்கியத்துவப்படுத்துங்கள். இந்த செய்தியுடைய தலைப்பு கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவம் படுத்துங்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஏதோ ஒன்று அல்ல. அது படிப்பது அது வாசிப்பது மாத்திரம் அல்லங்க, எல்லா சூழ்நிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்தணும். இன்னைக்கு அநேக வீடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளில் வசனம் போர்டெல்லாம் இருக்கும், வச்சுக்கிறது நல்லதுதான். ஆனால் அந்த வசனத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஒரு சில வீடுகளில் வேத புத்தகம் பைபிள் இருக்கும், அதை வரும்போது மாத்திரம் பக்தியாக கொண்டு வருவாங்க, முடிந்து போனோம் அதை எங்கேயாவது ஒரு மூலத்துக்கு வச்சுடுவாங்க, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. கிறிஸ்துவாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் முக்கியத்துவம் படுத்துகிறாங்களோ அவங்கள கர்த்தர் மிக அதிகமாய் அவங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனத்தை உபயோகப்படுத்த வேண்டிய இடத்துல நாம் உபயோகப்படுத்த வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு சில வசனங்கள் வீடுகளை வைத்து கொள்கிறாங்க, போர்டாக அழகாக செய்து நல்லது தான், வைத்து கொள்ளுங்கள். ஆனால் அதோடய அர்த்தங்கள் என்னதுன்று புரிந்து அதுக்கேற்றபடி நாம் செயல்படுவோமானால் நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிறாங்களோ கர்த்தர் அவங்களை ஆஸ்வதிப்பார். அதாவது வேதம் சொல்லுது நீ பாவம் செய்யாதே என்று சொல்லும்போது, பாவ காரியங்கள் வரும்போது கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறதே என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடணும். அப்போதான் நீ கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவப்படுத்துகிற. அது மாத்திரம் இல்லாமல் சில வேளை நீங்கள் வெளியே போகும்போது வரும்போது நிறைய அசுத்தமான காரியங்கள் மற்ற தேவல மனிதர்கள் எல்லாம் இருப்பாங்க, அவங்க இடத்துல அவங்கள போல நீங்கள் மாறிவிடக்கூடாது. எங்களுக்குன்னு ஒரு வேதம் உண்டு, எங்கள் வேதம் இப்படி தான் வாழ சொல்லுது, இந்த வேதத்தின் படி தான் நடப்போம் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அப்போ எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடத்திலும் நாம் கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை முக்கியத்துவம் படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த வசனம் அவங்கள வழி நடத்தும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பல ஆயிரம் நம்ம கிறிஸ்துவாக இருக்கலாம், எங்கள் அப்பா கிறிஸ்து, நான் கிறிஸ்து, எங்கள் ஆயா கிறிஸ்து, எங்கள் தாத்தா கிறிஸ்துவங்க, நாங்கள் தலைமுறை தலைமுறை கிறிஸ்து நீ சொல்லிக்கலாம். ஆனால் வசனம் ஒன்றுக்குள்ளே இல்லைன்னா ஒருபோதும் நீ ஆண்டு பாருங்க முக்கியமான ஆளே கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்தினா ஆண்டு உங்கள் எல்லா இடத்துலையும் உங்களை முக்கியத்துவப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119 சங்கீதத்தில் 147 வசனம் 148 வசனத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் தன்னுடைய கர்த்தருடைய வசனத்தை எப்படியெல்லாம் அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். பாருங்களேன், அழகாக அதை விவரித்து சொல்கிறாரு. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டு உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த சங்கீதக்காரன் அதிகாலை எழுந்து கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருக்கிறாராம். அவர் அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார் போல சத்தமிட்டேன் சத்தமிட்டேன் என்று சொல்கிறார். அப்போ அதிகாலையில் நாம் ஜபம் பண்ணி முடித்த கையோடு வசந்த வாசிக்கணுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் அவங்க கடவுளை தேடும் போது முறையாக அவங்க என்ன அப்புறம் அவங்களும் கொடுக்கப்பட்ட புத்தகத்தை வாசிக்கிறாங்க. கிறிஸ்து பிள்ளைகள் நமக்கு பரிசுத்த வேதாகம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் எப்போன்னு வாசிக்கலாம் என்பது அல்ல, அது முக்கியத்துவப்படுத்தி காலையில் வாசிக்கணும், வாசித்தம் ஆகணுன்ற அந்த வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா நிச்சயம் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எல்லாத்துலையும் முக்கியத்துவப்படுத்தாருங்க. அது மாத்திரம்ல, அதே சங்கீதக்காரன் சங்கீதம் 119 148 சொல்கிறாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்களை விழித்து கொள்ளும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ
காலையில் தான் வசனத்தை வாசிக்கணும். இன்றைக்கி நினைக்கிறான் வேலைலாம் முடிச்சுட்டு பசங்களாம் ஸ்கூலில் அனுப்பிட்டு நேரம் தான் படிக்கலாம். சில பேர் பஸ்ஸில் போகும்போது படிப்பாங்க, ட்ரெயினில் போகும்போது படிப்பாங்க, காரில் போகும்போது படிப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம ஆண்டு அதிகாலை தேடின உடனே அப்பயே வேத புத்தகத்தை வாசித்தணும். காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அப்போ அதிகாலையில் நான் எழுந்து கர்த்தரை வார்த்தையை தியானிப்பேன் வாசிப்பேன் சொல்லி அதிகாலையிலே கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நல்ல ஒரு கிறிஸ்துவனுடைய பண்பு, அதுதான் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடையாளம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் காலையில் உன்னை ஆஸ்வதிக்க தேவனாக இருக்கிறார். எப்படி ஆஸ்வதிப்பார்? வசனத்தை கொண்டு தான் உன்னை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலையில் ஜெபம் பண்ணி முடிச்சோடனே காலையில் வசனத்தை வாசிக்கிற தியானிக்கிற அந்த பழக்கம் உனக்கு இருக்கணும். காலையில் வசனத்தை வாசிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் தேவனுக்கு கொடுக்கணும். காலையில் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும் என்கிறதான அந்த முக்கியத்துவம் உனக்குள்ளே இருக்கணும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். அப்போ யாரெல்லாம் காலையில் எழுந்து கர்த்தருடைய வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாரு பாருங்களேன். ஒரு நான்கு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை யாரெல்லாம் முக்கியத்துவம் படுத்துறாங்களோ அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்படும். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தையே முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அந்த வசனம் அவங்களை நன்றாய் நடத்தும். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவம் படுத்துறாங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்துறாங்களோ அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் நாமத்துக்கு சோதனை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு கதை உங்களுக்கு நாங்கள் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். பாருங்களேன், சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதத்தில் 25 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 119 சங்கீதத்தில் 25 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்குது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். இந்த சங்கீதக்காரன் சொல்ல, என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அப்போ எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? நீ காலையில் கர்த்தருடைய வசனத்தை முக்கியத்துவப்படுத்தி நீ வாசிக்கும் போது தியானிக்கும் போது தான் அந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்யும். ஒருவேளை உனக்கு மரணம் நேரிடுதா இருந்தாலும் சரி, அந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீ மரிக்கும் போது வசனம் நிறைந்தவனாய் மரிக்கும் போது தான் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்யும். காரணம், என் வசனத்தை தியானித்த என் மகன் மரித்து போயிருக்கிறான், அந்த வசனத்தை நிமித்தம் உயிர்ப்பிப்பேன்னு சொல்லி ஆண்டு உன்னை உயிர்ப்பி. பாருங்க, எலிசாவோட வாழ்க்கையில் எலிசா மரிச்சிட்டாரு, அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. பல நாள் பல வருஷங்கள் ஆயிடுச்சு, எலும்பு தான் இருக்குது. மரித்து போன ஒரு கிழவனை கொண்டு போய் அங்கே புதைக்கும் போது எலிசாவோட எலும்பு பட்டு மரித்து போன கிழவன் உயிரை இழந்துட்டானான். எப்படி? அப்போ எலிசாவுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை அந்த எலும்புகள்லாம் போய் நிறைஞ்சிருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறாங்களோ முக்கியத்துவம் படுத்துகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமா அவங்கள உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறா. அதுதான் அவர் சொல்லுகிறார் இந்த வசனத்தில், அருமையாக சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்குது ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். வசனத்தை வாசிக்காம என்ன உயிர்ப்பியும் உயிர்ப்பேன்னு எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? வசனத்துக்கு வல்லமும் உண்டு, வசனத்துக்கு ஜீவன் உண்டு. வசனத்துக்கு நீ முக்கியத்துவம் படுத்தினா அந்த முக்கியத்துவ நிமித்தம் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். கர்த்த நாமத்துக்கு சோதரம். நான் எத்தனையோ பேர் வசனங்களை வாசித்து சொல்லியிருக்கேன், வாசித்தவங்க அத்தனை பேரும் உயிர் பெற்றிருக்கார்கள். அந்த சாட்சிகள்லாம் கூட உண்டு. கர்த்தருக்கு சுத்தமானா தொலைக்காட்சி மூலயமா கூட, இந்த டிவி மூலயமா கூட உங்களுக்கு அந்த சாட்சிகளை உங்களுக்கு வர நாட்கள்ல நாங்கள் காண்பிப்போம். ஆலயம் அன்பு தேவ பிள்ளைங்களே, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட விதத்துல வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் உங்களை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பாருங்க, கர்த்தருடைய வசனம் நம்மை நன்றாய் நடத்தும். யாரெல்லாம் கர்த்தர் வசனத்தை வாசிக்கிறீங்களோ அந்த வசனம் உங்களை நன்றாய் நடத்தும் என்று வேதத்தில் அழகாக சொல்லப்படுது. சங்கீதம் 119:65 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள்னு சொன்னால் அந்த 65 வசனம் சொல்லப்படுது, கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். சங்கீதக்காரன் சொல்றா பாருங்கள், உமது வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கிற வசனம், முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்கிற வசனம் நம்மை நன்றாய் நடத்தும். ஏன்னா இந்த நாட்கள்ல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்க வழி மாறி போறாங்க, திசை மாறி போறாங்க. காரணம், வசனம் இல்லை. எந்த பிள்ளைக்குள்ள எந்த நபருக்குள்ள வசனம் இருக்கிறதோ அந்த வசனத்தின்படி ஆண்டவர் அவங்களை நன்றாய் நடத்தி போவார்.
இப்ப சங்கீதக்காரன் சாட்சா சொல்றாரு, ஆண்டவரே நான் வசந்த மாத்திரம் தியானிக்காம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்திருப்பேன்னு சொன்னா என்னால நன்றாய் நடந்திருக்க முடியாது. ஆனா உங்க வசனத்தின்படி என்னை நன்றாய் நடத்தினீர். நீங்க யோசிக்கிறீங்களா, எனக்கு வழி தெரியல எப்படி போறது என்ன பண்ணு சொல்லி கவலைப்படாதீங்க, வசந்த வாசிங்க, வசனம் உங்களை நன்றாய் நடத்தும். ஆரம்ப நாட்கள்ல நான் வசந்த வாசிக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியாது, எனக்கு தெரிஞ்சு மாடு வாசனை போயினே இருப்பேன், அது தமிழும் புரியாது படிக்கவும் தெரியாது, படிப்புல சிறந்தவனும் கிடையாது. ஆனா வசந்த வாசிக்க 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 இந்த வசனம் பேரை நன்றாய் நடத்தி உங்களுக்கு முன்பாக ஒரு போதகனா மிக அழகா தேவன் என்ன உட்கார வைத்திருக்க, நான் இங்க வந்து நின்று உங்களுக்கு பிரசங்கிற சொன்னா இந்த வசனம் தான். இதுவரையிலும் நான் 16 தடவை இந்த வேத புத்தகத்தை வாசித்து 17 முறையாக இப்போது வாசித்து கொண்டிருக்கிறேன், இன்னமும் வாசிப்பேன். இந்த வசனம் தான் என்னை நடத்தி கொண்டிருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வசந்த நம்புங்க, வசந்த தியானிங்க, வசனம் உங்களை நன்றாய் நடத்துங்க. உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தை நன்றாய் நடத்தும், உங்கள் பிள்ளைகளை நன்றாய் நடத்தும், நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நன்றாய் உங்களுக்கு போதிக்கும். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அடுத்தபடியாக கர்த்துடைய வசனம் மிகுந்த சமாதானத்தை தரும். கர்த்துடைய வசனம் மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறதாய் இருக்கிறது. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். மிகுந்த சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் தாங்க இந்த வசனம். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க மிகுந்த சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். என் வாழ்க்கையில் கலக்கமும் துன்பம் துயரம் வரும்போது நான் உடனே வேத புத்தகத்தை வாசிப்பேன். வாசித்த உடனே அந்த குழப்பம் அந்த டென்ஷன் எல்லாம் என்னை விட்டு போயிடும். ஒரு மிகுந்த சமாதானம் என் வாழ்க்கையில் உண்டாகும். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். பாருங்கள், 119 சங்கீதத்தில் 165 வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. அதில் சொல்லப்படு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடர் இல்லை. ஆமா இருமே தேவ பிள்ளைங்களே, வசனத்தை நேசித்து முக்கியத்துவப்படுத்தி காலையில யாரெல்லாம் வாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு மிகுந்த சமாதானம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள கலக்கம், பயம், குழப்பம், திகிலு. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஜபம் பண்ணுவாங்க ஆனா கலக்கம் இருக்கும், ஜபம் பண்ணுவாங்க பயம் இருக்கும், ஜபம் பண்ணுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. காரணம் என்ன, வேதத்தை வாசிக்கல. காரணம் என்ன, வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. காரணம் என்ன, வேதத்தை நம்பலை. கர்த்த நாம சில பேர் பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் வேத புத்தகத்தை தொட மாட்டாங்க. வேதத்தை வாசிக்கணுங்க, இது ஒவ்வொரு எழுத்தும் ஜீவனுள்ள எழுத்து. கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். அப்போ வேதத்தை வாசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் நிச்சயம் நிச்சயம் அவங்க வாழ்க்கையில் உண்டாகும். அடுத்தபடியாக கர்த்துடைய வசனம் அவங்களை என்ன பண்ணமா, அவங்க செய்கிற காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணமா. நிறைய பேர் சொல்றாங்க, எந்த காரியத்தாலும் நடக்க மாது, எந்த காரியத்தாலும் ஈடரமாது, எல்லாமே இப்படி போது தம்பின்னு சொல்லி நிறைய பேர் எங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு சொல்ற காரியம் வசந்த வாசின்னு சொல்லுவேன். வசனத்தை யார் வாசிக்கிறாங்களோ அவங்க செய்யறதெல்லாம் வாய்க்கங்க. சங்கீதம், 1:2, 3 சொல்லப்படுது, கர்த்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய நம்ம எடுக்கிற காரியெல்லாம் வாய்க்கணும்னா யாருன்னு போத்தவில்லைங்க, வசந்த வாசித்து நீங்க செய்து பாருங்க, அந்த காரியெல்லாம் வாய்க்கும். என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி காலையில் 2 பைபிள் வாசிப்பாங்க, 1 8th படிக்கிறா, 1 2nd ஸ்டாப் படிக்கிறா, 2 பைபிள் படிப்பாங்க. அப்ப என் மனைவி பார்த்து சொன்னேன், என் பிள்ளைங்க எவ்விதமா இருக்கும், இலை உதிரா இருக்க மரத்தை போல இருக்கும், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். காரணம், வேதத்தை என் பிள்ளைங்க வாசிக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைங்களுக்கு வசந்த கற்றுக் கொடுங்க. வசந்த எப்போன்னு வாசிக்கலாம்னு சொல்லி தராதிங்க, இப்போதான் வாசிக்கணும், இந்த நேரம் தான் வாசிக்கணும், ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுத்துங்க. வேதத்தை வாசிக்கும் போது வேடிக்கை பார்த்தோம், டிவி பார்த்தோம், ஃபோன் பண்ணி வாசிக்காதீங்க. எது எல்லாத்தையும் விலக்கி விட்டு வேத புத்தகத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்க சொல்லுங்க. உங்கள் பிள்ளைங்க இலை உதிராத மரத்தை போல இருப்பாங்க, அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். பாளையங்கோட்டையில் ரத்தனபால் என்கிற ஊழியக்கார் ஒரு முறை எங்கள் ஊழியக்கார மீட்டிங்கில் அவர் சொல்லும் போது சொன்னார், என் சொந்த பிள்ளைங்க ஊழியக்காரங்க, அவங்க அவங்கள கூப்பிட்டு நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னா கூட முழங்கால் படிட்டு வேத புத்தகத்தை திறந்து ஒரு அதிகாரத்தை வாசித்து முடிச்சு தான் அவங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க அதுக்கு இசைந்து வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா வேதத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு என்று அவரோட சாட்சியங்கிறது பகிர்ந்து கொண்டாருங்க. அருமையான தேவப்பிள்ளை, நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் வேதத்தை வாசித்து வேதத்தை முக்கியத்துவம் கொடுத்து நம்ம செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்ம செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவார். அப்ப யாரெல்லாம் கர்த்தர் வார்த்தைக்கு கர்த்தர் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ கர்த்தர் அவங்களை அவங்களோட வாழ்க்கையில உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்பட வைப்பார்.
அவங்களை நன்றாய் நடத்துவார், அவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனத்துக்கு அவ்வளவு வல்லம் உண்டுங்க. அதனால வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எப்போனே வாசிக்கல நினைத்து விடாதீங்க. காலையில வாசிக்கிற சங்கீதக்காரன் சொல்லுது போல, அதிகாலை நான் விழுத்து கொள்ளுவேன், சத்தமிட்டு கூப்பிடுவேன், வார்த்தையை தியானிப்பேன்னு சொல்லுது போல, வார்த்தையை தியானிங்க. கர்த்தவங்களை ஆசிரிப்பா. ஜபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா இந்த நாளில் வசனத்தை குறித்து சொல்லியிருக்கிறேன். வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியங்க ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏசப்பா வசனத்தை வாசிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்றைக்கு உங்கள் தீர்மானம் எடுத்து ஏசப்பா நாளையிலிருந்து இவர்கள் ஆண்டவரே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை வாசித்து ஏசப்பா வசனத்தை செயல்பட உதவி செய்யுங்க. அப்படி செய்கிற பிள்ளைங்கள் வாழ்க்கையில் உங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்பட்டுட்டோம் சுவாமி. ஏசப்பா இவங்க நன்றாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா இவங்களுக்கு சமாதானம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இவங்க செய்ததெல்லாம் வாய்க்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. வசந்த முக்கியத்துவம் கொடுங்க. தியானிங்க. கர்த்தர் செய்த வாய்க்க பண்ணுவார். உங்க ஜப குறிப்புகள் இருக்குமானால் இந்த திரையில காண்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜபிக்கக்கூடிய ஜப குழு இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக காலை 5:30 ஜபிப்பாங்க. தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வார். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபரா இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 8:30 வரை நடைபெறும். நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை, நம்பர் 107 நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23 சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில். 2 ஆராதனை காலை 10 இடம் புதிய பெனியல் கிறிஸ்து திருச்சபை, புதுப்பட் ஆவதம், அன்வர்த்திகான் பேட்டை ரயில் நிலையம் அருகில், அரக்கோணம் தாலுகா, ராணிப்பேட்டை மாவட்டம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.